குளியாடி. குளியாடியில் கதிர் வரைபட முறைய மூன்று விதிகள் உள்ளன. அதில் முதல் விதி என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ படத்தில் பி அப்படின்றது ஆடி மையம், எஃப் அப்படிங்கிறது முக்கிய குவியம், சி வளைவு மையம். இப்போ முதல் விதி என்னன்னு பார்ப்போம். முதன்மை குவியத்திற்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின்னர் முதன்மை குவியம் எஃப் வழியாக செல்லும். இது முதல் விதியாகும். இப்போ இரண்டாவது விதி, எஃப் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின்னர் முதன்மை அச்சுக்கு இணையாக வரும். இது இரண்டாவது விதியாகும். இப்ப மூன்றாவது விதி என்னன்னு பார்ப்போம். வளைவு மையம் சி வழியாக செல்லும் ஒளிக்கதிர் அதே திசையில் மறுபடியும் எதிரொலிக்கப்படும். இப்போ குவியாடி. குவியாடியில் கதிர் வரைபடம் வரைய தேவையான மூன்று விதிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இல்லை முதல் விதி, இப்போ முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின்னர் ஆடியின் மறுபக்கத்தில் எஃப்பில் இருந்து வருவது போல தோன்றுகிறது. இரண்டாவது விதி, எஃப்பில் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் எஃப்பில் இருந்து வருவதாக தோன்றும் ஒளிக்கதிர் ஆடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின்னர் முதன்மை அச்சுக்கு இணையாக வருகிறது. இது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி, சி வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர் அதே திசையில் மீண்டும் எதிரொலிக்கப்படுகிறது.